हाई फ्रेंड्स कृष्णभागडम कृष्णन सो इत वीडियो पद नाम पाकपो पाती आंगेय आज की एदकाल किर्चो लेसन वह पातना उ ना वो टीच पड़ी ना उड़े अब ना चलें सो लेसन और ओवर व्यू ओके फाइव मिनट्स अंत पाड़े और ओवर व्यू चलें सो ओवर व्यू चलें अब पाड़ी मुख्य पॉइंट्स अद बेस पड़ी अभीजिकल ओके पाड़े कर हेटिंग ऐसी कुत्र आंगेय आज की தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படிን ஏன் கொடுத்திருக்காங்க இது சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா சொல்லிறேன் இது ஒரு ஓவர்வியூ வீடியோ மாதிரி தான் இந்த ஓவர்வியூ வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ பத்தி வந்து பார்த்தனா ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஓகேவா ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தனா உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே பாடத்தை என்ன பண்ணிடுவேன் அந்த வீடியோல அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன் ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம கொடுப்போம் அது அப்படியே என்ன பண்ணிடுவோம் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போய்டுவோம் அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரோட PDF உங்களுக்கு நான் வந்து அந்த செகண்ட் பார்ட் வீடியோ பத்தி போடுவோம் பாத்தீங்களா அதுல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே என்ன பண்ணலாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் சோ இந்த டாபிக் வந்து பார்த்தனா உங்களுக்கு ரெண்டு இடத்துல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர் ஆகும் ஓகேங்களா சோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள்ங்கிறது இந்தியன் ஹிஸ்டரி அதாவது இந்திய வரலாறும் பண்பாடும் சொல்லக்கூடிய அந்த யூனிட்டும் அதுக்கு அப்புறம் யூனிட் நம்பர் 8 ஓகேவா சோ தமிழ்நாட்டினுடைய பண்பாடு மரபுகள் அப்படிங்கிட்டு இருக்கோம் சோ அந்த யூனிட் நம்பர் 8 லயும் வந்து பார்த்தனா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள்ல தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது அது சம்பந்தமா படிக்கணும் அதே மாதிரி ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள்ன்னு தமிழ்நாடு மென்ஷன் பண்ணாம மொட்டையா கொடுத்துருப்பாங்க அப்படிங்கும்போது ஓவரால இந்தியா ஃபுல்லா ஆங்கிலேயருக்கு எந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது இந்தியன் ஹிஸ்டரியில கொடுத்துருப்பாங்க சோ ரெண்டு டாபிக்குமே கவர் பண்ணி ஆகணும் சோ இந்த ரெண்டு டாபிக்கும் எதுல கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்ல ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள்ல தமிழ்நாட்டினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது ஒரு பாடமே கொடுத்துருப்பாங்க அந்த பாடம் படிச்சீங்கன்னா யூனிட் நம்பர் 8 நீங்க கவர் பண்ணிடலாம் அதே மாதிரி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில வால்யூம் 2ல இருக்கக்கூடிய 18வது பாடம் படிச்சீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அந்த இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கக்கூடியது கவர் பண்ணிடலாம் ஏன்னா ஓவரால் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா புரிஞ்சுங்களா இப்ப சிலபஸ் டாபிக் என்னங்கிறது புரிஞ்சிருச்சு அந்த சிலபஸ் டாபிக்ல இருக்கக்கூடிய டாபிக் எங்கெங்க கவர் ஆகுதுன்னு நான் சொல்லிட்டேன் இந்த ரெண்டு பாடம் நல்லா தெளிவா படிக்கணும் அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில உங்களுக்கு 16வது பாடம் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா சரி 17வது பாடம் 18 19 மூணு பாடம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கூட முன்னாடி வீடியோ பதிவு கொடுத்திருக்கேன் 16ஆ 17ஆ 18ஆன்னு தெரியல சோ அதை பாத்துங்க இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தனா அந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த மூணு பாடத்துல மிடில் இருக்கக்கூடிய பாடம் சரி ஓகே இப்போ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படினா கிளர்ச்சிகள்ல என்னது மோதல்கள் சண்டைகள் ஓகேவா சோ அந்த மாதிரி சோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படி பார்த்தனா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தனா நம்மளோட இந்தியாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அதாவது அவங்களுடைய பகுதிகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்தாங்க அப்படியே வந்து இப்ப மன்னர்கள் வந்து ஒரு இடத்துல ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாங்க அவங்கள வந்து இது பண்ணி அந்த இடத்த வந்து இவங்க வளர்ச்சிக்கிறது சோ அவங்களுடைய எல்லை பகுதியை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க விரிவுபடுத்திட்டே போனாங்க இதனால பாதிப்புங்கிறது யாருக்கு அதிகமா இருந்துச்சு பார்த்தனா மன்னர்களுக்கும் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தனா ஜமீன்தார்கள் ஓகேங்களா சோ அப்புறம் பாளையக்காரர்கள் இவங்க எல்லாம் பயங்கரமா வந்து பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா கண்ட்ரோல் ஃபுல்லாவே வந்து வெள்ளக்காரங்களுக்கு போயிடுச்சு இல்ல ஆங்கிலேயர்களுக்கு போயிடுச்சு இல்ல சோ இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க இவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா இவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய மக்களும் வந்து பார்த்தனா அதிகமா வந்து பாதிக்கப்பட்டாங்க அது இல்லாம ஒரு சில இன மக்கள் ஓகேவா சோ ஒரு சில இன மக்களும் என்ன பண்ணாங்க இது மூலமா பாதிக்கப்பட்டாங்க சோ என்ன பண்ணாங்க எல்லாருமே ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கிளர்ச்சிகள் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து ஜமீன்தார்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் சோ அவங்க ஒரு பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களை அப்படியே இது பண்ணி ஒரு போர் பண்ணி அவங்க வந்து பார்த்தனா அந்த இடத்தையும் என்ன பண்ணிடுவாங்க இவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்துருவாங்க சோ இவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களுடைய நிர்வாகம் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மக்களை பயங்கரமா பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்ப அவங்களுக்கு எதிராக ஆங்கிலேயருக்கு எதிராக மன்னர்களோ இல்லை அரசர்களோ இல்லை ஜமீன்தார்களோ இல்லை பாளையக்காரர்களோ கிளர்ச்சி பண்ணுறாங்க அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டம் ஒரு சண்டை இல்லை ஒரு போர் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ணாங்க ஆதரவு கொடுத்தாங்க ஏன்னா நமக்கு வந்து வெள்ளக்காரன் வந்து நமக்கு செட் ஆக பண்ணுறான் அவனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய நிர்வாகம் எதுவுமே நமக்கு வந்து செட் ஆகல நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே டவுனில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னால என்ன பண்ணாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இவங்களும் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு மூலையிலும் வந்து கிளர்ச்சிகள் வந்து பயங்கரமாக பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதனுடைய தொடக்கம் தான் இந்த பாடம் இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஓவராலாக இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக என்னென்ன தொடக்க அதாவது கிளர்ச்சிகள் நடந்துச்சு அந்த கிளர்ச்சிகள் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாதி பாடம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பாதி பாடம் ஃபுல்லாக மன்னர்கள் வந்து என்னென்ன மாதிரில கிளர்ச்சிகள் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைசூர் போரில் நடந்துச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஓவரால் இந்தியாவில் ஓகேங்களா மைசூர் போர் 1, 2, 3, 4 வரைக்குமே நடந்துச்சு இதில் வந்து பார்த்தோன்னா மைசூர் போர் அப்படிங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அரசர் யார் பார்த்தோன்னா ஹைதர் அலி வருவார் திப்பு சுல்தான்லாம் வருவார் இவங்கெல்லாம் வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங்கில் தொடக்கத்துலேயே ஓகேவா ஸோ
ஹைதர் அலி அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாபனி அரசனுடைய ஒரு கிளை அரசாக தான் இருந்துச்சு. அதுலேருந்து வந்து தான் மைசூர், மைசூர் அது மூலமாக தான் வந்து என்ன பண்ணார் ஹைதர் அலியெலாம் வந்தார் ஓகேங்களா. ஸோ இவரெல்லாம் வந்து என்ன பண்ணார் கிளர்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க ஓகேங்களா. அப்படி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவரால் இந்தியாவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் நம்மளுடைய ஸ்டேட்டும் சரி மற்ற ஸ்டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபுல்லாக தென்னிந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க புரட்சிகள் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் தான் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த கட்டபொம்மனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள், ஸோ இவங்கள தீரன் சின்னமலை இவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க கிளர்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மருது சகோதரர்கள், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை இவங்களை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம அந்த சிக்ஸ்த்து அதாவது சாரி 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தமிழ்நாட்டின் கிளர்ச்சிகளும் தனியாகவே படிச்சிருப்போம். இதுக்குள்ளேயும் தமிழ்நாட்டோட கிளர்ச்சிகள் வந்துடும், ஏன்னா தென்னிந்தியாவில் கிளர்ச்சிகளுக்குள்ளே இது வந்துடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ ஓவரால் இந்தியாவில் நடக்கக்கூடிய கிளர்ச்சிகளும் போது தமிழ்நாடு பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது இருக்கும், ஆனால் அந்த பாடத்தில் 10th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டில் நடந்த கிளர்ச்சிகள் மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பாடம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் இங்கே வரும், கட்டபொம்மனை பற்றியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிவீரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை, இவங்களை பற்றின டீட்டெயில் எல்லாமே இதுக்குள்ளேயும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. சார் ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி நடந்துச்சு. ஸோ கிளர்ச்சிகள் மூணு விதமாக நடந்துச்சு. மன்னர்கள் பண்ண ஒரு கிளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு சில அரசர்கள் பண்ண ஒரு கிளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சில இனமக்கள், இனமக்கள்னால் என்னது பழங்குடியினர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவசாயிகளும் இது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட சார்பாக என்ன பண்ணாங்க கிளர்ச்சிகள் பண்ணாங்க. அந்த மாதிரி நடந்த கிளர்ச்சிகள் தான் வந்து இந்த பாடத்தில் ரொம்ப 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 முக்கியமானது புரியுதுங்களா. என்னென்ன பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி, கோல் இன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க கிளர்ச்சிகள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி, முண்டா இன மக்கள் வந்து என்ன பண்ணாங்க கிளர்ச்சிகள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சந்தால் இன மக்கள், அவங்க என்ன பண்ணாங்க கிளர்ச்சிகள் பண்ணாங்க. ஸோ இந்த கிளர்ச்சிகளுக்கு பின்னாடி யார் இருந்தால், இது யார் தலைமையேற்று நடத்தினாங்க, எந்த பர்பஸ்க்காக இவங்க பண்ணாங்க, எதனால் வந்து இவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, இது சம்மந்தமாகவும் இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், மன்னர்கள் யார் யார் என்ன கிளர்ச்சிகள் பண்ணாங்க, தென்னிந்தியாவில் யார் பண்ணாங்க, பாளையக்காரர்கள் யார் பண்ணாங்க, விவசாயிகள் யார் பண்ணாங்க, பழங்குடியினர் யார் பண்ணாங்க, இதுதான் இந்த விவசாயிகள் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலூர் கிளர்ச்சியில் இதுக்குள்ளே வந்துடும் புரியுதுங்களா. வேலூர் கிளர்ச்சி எல்லாமே இதில் வந்துடும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கருநில சாயம் பூசப்பட்டு அந்த ஒரு கிளர்ச்சி எல்லாமே இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகளில் தமிழ்நாடோட பங்கும் இதுக்குள்ளே இருக்குது ஓகேங்களா. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பங்கும் இருக்குது. எல்லாமே இந்த வீடியோ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓரளவு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு பாடத்துக்குள்ளே போகிறேன். போகும்போது உங்களுக்கு எதனால் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் சொன்ன இந்த ஓவர்வியூ என்னென்னு தெரிஞ்சிச்சு. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா 1857 ரிவால்ட், அதாவது 1857 ஆண்டு கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அதுவும் இதுக்குள்ளே தான் வரும். இதெல்லாமே ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம தொடங்கினது தான். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அந்த கிளர்ச்சிகள் வந்து வந்துச்சு. அந்த இராணுவத்தில் கிளர்ச்சிகள் ஸ்டார்ட் ஆனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857 1857 இந்த மங்கள் பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு தடவையை தோட்டா வந்து இது யூஸ் பண்ண சொல்லி அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதியை வந்து சுட்டு, ஸோ அது மூலமாக கிளர்ச்சிகள் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது முதல் உலக போர்னே சொல்லுவாங்க ஓகே. ஸோ ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த முதல் உலக போர்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 1857 ஸ்டார்ட் ஆச்சு. அதை பற்றியும் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானா சாஹிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே, அவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக பகதூர் ஷா பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அதில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஜான்சி ராணி அதில் எல்லாமே அவங்கள வருவாங்க. ஸோ இதை பற்றின ஒரு ஓவர்வியூ தான் இந்த பாடம். ரொம்ப ஈஸி தான், நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். இப்போ போய் பாருங்கள் அந்த பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதானா, இதுதான் இன்ஃபர்மேஷனா, இதில் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் மறக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எதுவோ அதை மட்டும் நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி படித்தா போதுமானது. இந்த பாடம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டீட்டெயிலாகவே கொடுக்குறேன். முதலாம் மைசூர் போர், இரண்டாம் மைசூர் போர், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் தெரிஞ்சுங்க, ரொம்ப டெப்த்தாக போகாதீங்க. மீது எல்லாமே ஸ்டோரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிஷோபாக்கிடம் கிருஷ்ணன். தேங்க்யூ.